அனுசரணை பெண் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ்கேஷன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் பிரதேச சபைக்குட்பட்ட ஐயன்குளம் கிராமத்தில் மின்னல் தாக்கி உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு சந்நிதியான் ஆச்சிரமத்தின் மோகனதாஸ் சுவாமிகள் எதிர்பாராத விதமாக சென்று ஒரு தொகை நிதியுதவியை குடும்பத்தினரிடம் வழங்கி வைத்தார். கடந்த 26 தேதி தனது வீட்டிற்கு அருகில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 14 வயது சிறுவன் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். குறித்த சிறுவனின் தாயாரும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் நோய் காரணமாக உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் துணுக்காய் பிரதேச பாடசாலை மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை கையளிக்கும் நிகழ்வுக்கு சென்ற மோகன் சுவாமிகள் மின்னல் தாக்கி உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த நிலையில் அவர்களின் குடும்ப சூழலையும் அவர் அறிந்து கொண்டார். இதையடுத்து உடனடியாகவே யாரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்த மாணவரின் வீட்டுக்கு நேரடியாக சென்று அவருக்கு ஆறுதல் கூறியதோடு குறித்த தொகை பணத்தையும் வழங்கியுள்ளார். மோகனதாஸ் சுவாமிகளின் எதிர்பாராத குறித்த செயற்பாடு அங்குள்ளவர்களின் மனதை நெகிழச் செய்துள்ளது. இதுபோன்று எத்தனையோ துயரங்களுக்கு உள்ளான பலர் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு யாராவது உரிய உதவிகளை வழங்குவார்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்றனர். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ்கேஷன்.